வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நிர்மலா ராகவனுடன் தமிழ் குரல். மகாபாரதம் பாகம் 5. சந்தனுவின் மகன் தேவவிரதன். தனது மனைவியான கங்கை தனது குழந்தையை எடுத்துச் சென்ற நாள் முதல் சந்தனு மிகவும் சோகத்தில் வாழ்ந்தான். எனினும் தனது சோகத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் நல்ல முறையில் ஆட்சி நடத்தி வந்தான். கங்கை தான் சொல்லியபடி தனது மகனுடன் எப்போது வருவாள் என்ற ஏக்கத்தில் தினமும் கங்கையின் கரையில் சென்று பல மணி நேரங்கள் பித்து பிடித்தவன் போல அமர்ந்திருப்பான். அக்கணம் சோகத்தில் அவனையும் அறியாமல் தனது மனைவியையும் குழந்தையையும் நினைத்து தாரை தாரையாக கண்ணீர் வடிப்பான். இப்படியே 16 ஆண்டுகள் சந்தனு தனது அன்பு மகனின் வரவுக்காக காத்து கொண்டு இருந்தான். ஒரு நாள் காலையில் சந்தனு சந்தியாவந்தனம் செய்வதற்காக கங்கை கரையை அடைந்தான். அப்போது கங்கையில் தண்ணீர் வற்றியது போல இருப்பதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தான். கங்கை எக்காலத்திலும் வற்றாதவளாயிற்றே, இது நடக்குமா என்று தன்னையே அவன் கேட்டுக்கொண்டான். அப்போது இடியை போன்ற ஒரு பேரொளியை தனது காதுகள் கொண்டு கேட்டான். சற்றே சுதாரித்து கொண்ட சந்தனு பிறகே அது இடியின் ஓசை அல்ல, வில்லின் நானொலி என்பதை புரிந்து கொண்டான். அவ்வாறு ஒளி கேட்ட திசையை நோக்கி விரைந்தான். அங்கு ஒரு இளைஞன் தனது பாணங்களை கொண்டே ஒரு அணையை உருவாக்கி கங்கையின் பிரவாகத்தை தடுத்து கொண்டு இருந்தான். பிறகு சற்று நேரம் கழித்து ஒரே ஒரு பாணம் கொண்டே மிக எளிதாக தான் கட்டிய அந்த பலம் கொண்ட அணையை பெரும் ஓசை ஏற்பட உடைத்து எரிந்தான். இப்படி பல முறை அந்த இளைஞன் விளையாட்டாக செய்து கொண்டு இருப்பதை கண்டான் சந்தனு. அப்போது அந்த இளைஞனின் வில் ஆற்றலை கண்டு மிகவும் வியந்தான் சந்தனு. எனினும் ஒரு இளைஞன் தனது மனைவியான கங்கையின் பிரவாகத்தை தடுத்து விளையாடுவதை சந்தனுவால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. உடனே அந்த இளைஞன் மீது கோபம் கொண்டு அவனை தடுக்க அரண்மனைக்கு விரைந்து சென்று தனது பானங்களையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அவ்வாறே கண்களில் கோபம் வெளிப்பட அந்த இளைஞன் இருக்கும் இடத்தை அடைந்து அவனுடன் போர் செய்ய அரைக்கூவல் விடுத்தான். அந்த இளைஞனும் சந்தனுவின் அரைக்கூவலால் மகிழ்ந்து யுத்தம் செய்ய தொடங்கினான். அக்கணமே இருவரது பானங்களும் காற்றை கிழித்து கொண்டு ஆகாயத்தில் மோதிக்கொண்டது. அப்போது இருவரது வில்லின் நான் ஒளியும் விண்ணை முட்டியது. அதனால் கங்கை கரையின் வனங்களில் இருக்கும் பிராணிகள் எல்லாம் பிரளயம்தான் வந்துவிட்டதோ என நினைத்து கதறியபடி ஓடவும் தொடங்கின. அப்போது அந்த பெரும் ஓசையை கேட்ட கங்கை அங்கே தோன்றினாள். தயை கூர்ந்து இருவரும் யுத்தத்தை நிறுத்துங்கள் என்றாள். மகாராஜா சந்தனு கங்கையை கண்டவுடன் மகிழ்ந்தான். அக்கணம் அந்த இளைஞனும் முகத்தில் மகிழ்ச்சி பொங்க கங்கையை தாயே என்று அழைத்தபடி நெருங்கினான். அப்போது கங்கை சந்தனுவிடம், அரசே, இவன் உமது மகன் காங்கேயன். இவனை தேவவிரதன் என்றும் அழைப்பார்கள். அத்துடன் நான் தங்களுக்கு முன்பு கொடுத்த வாக்கின்படியே இவனை அனைத்து கலைகளிலும் வல்லவனாக வளர்த்துள்ளேன். இவனை வெல்பவர் இந்த பாரத தேசத்திலேயே இதுவரையில் யாரும் இல்லை, இனி யாரும் இருக்கப்போவதும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அறிஞனை இப்போது உங்களது மகனாக உங்களிடமே ஒப்படைக்கிறேன். இத்துடன் எனது அனைத்து கடமைகளும் முடிந்துவிட்டது என்று கூறினாள். பிறகு தனது மகனான காங்கேயன் எனப்படும் தேவவிரதனிடம், மகனே, இவரே உனது தந்தையான மகாராஜா சந்தனு. இனி உனக்கு எல்லாமே இவர்தான். ஆனால் அதே சமயத்தில் நீ எப்போதெல்லாம் என்னை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்போதெல்லாம் நான் உன் முன்னால் தோன்றுவேன் என்று கூறிவிட்டு மறைந்தாள். கங்கை அவ்வாறு சொல்லிவிட்டு சென்ற மாத்திரத்தில் சந்தனு தேவவிரதனை பாசத்துடன் மகனே என்று கூறியபடி நெருங்கினான். தேவவிரதனும் சந்தனுவை தந்தையே என்று கூறியபடி அன்புடன் நெருங்கினான். பிறகு சந்தனு தனது மகன் தேவவிரதனுடன் அளவளாவி உரையாடியபடி அவனை அஸ்தினாபுரத்தின் மாளிகைக்கு அழைத்து வந்தான். அடுத்த நாளே அவன் சபையை கூட்டி தனது மகன் தேவவிரதனை அவையில் உள்ள அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தான் சந்தனு. அப்போது அறிஞர்கள் பலர் தேவவிரதனின் அறிவாற்றலை எண்ணற்ற கேள்விகள் மூலம் சோதித்து அவன் கூறிய பதில்களால் அவனது அறிவின் திறனை போற்றி புகழ்ந்தார்கள். அத்துடன் தேவவிரதனே நாட்டையாள சிறந்தவன் என்றார்கள். அதனால் சந்தனு பெருமை கொண்டான். அத்துடன் தேவவிரதன் தன்னுடைய ஈகை குணம், பெருந்தன்மை, பெரியோர்களை மதித்தல் போன்ற பல நல்ல பண்புகளால் அஸ்தினாபுரத்தின் பிரஜைகள் அனைவரது உள்ளங்களையும் கவர்ந்தான். ஒரு நல்ல நாள் பார்த்து தேவவிரதனை இளவரசனாக முடிசூட்டினான் சந்தனு. பார்ப்போற்றும் பாரதம் தொடரும்.